மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் வணக்கத்திற்குரிய கழக தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இன்றைக்கு ஸ்டான்லி மருத்துவமனை ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்டான்லி மருத்துவமனையை பொறுத்தவரை 200 ஆண்டுகள் பெருமை மிகுந்த மிகப்பெரிய பழமை வாய்ந்த மருத்துவமனை. கடந்த 200 ஆண்டுகளாக வடசென்னை மக்களுக்கு மருத்துவம் அளித்து கொண்டிருக்கிற மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் இப்பொழுது ஏறத்தாழ 1500 படுக்கைகளுடன் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு 1500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மிக சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வில் நானும் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு சேகர் பாபு அவர்களும் துறையின் செயலாளர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் திரு மூர்த்தி அவர்களும் சென்று ஆக்சிஜன் பிளான்ட், அதேபோல் திங்கட்கிழமை முதல் புதிதாக செயல்படவிருக்கிற 500 ஆக்சிஜன் படுக்கைகள் அதேபோல் ஆர்டிபிசிஆர் லேப், கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய தேவைகளை கேட்டறிதல் போன்ற பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறோம். இன்றைக்கு கொரோனா பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ வசதிகளும் உதவிகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. கழகத் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள், அவர் நேற்றைக்குத்தான் பொறுப்பேற்றுக் கொண்டார் என்றாலும் பொறுப்பேற்பதற்கு முன்னாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் சம்பந்தப்பட்ட துறை செயலாளர் போன்ற உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தி இந்த கொரோனா பேரிடரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையும் அதேபோல் இன்றைக்கு இருக்கிற இந்த பேரிடரிலிருந்து மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகளையும் துரிதமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே இந்த கடையடைப்பு போன்ற கடையடைப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலகங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிற மாற்றுத்திறனாளிகள் பணிக்கு வர வேண்டியதில்லை என்கின்ற உத்தரவும் கழகத் தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் நேற்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடனான கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் மிகப்பெரிய மருத்துவ அறிஞர்கள், வெளிநாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்கள் உள்ளிட்ட ஏராளமான பேர் அந்த காணொலி கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் கழகத் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள், தமிழகத்தில் புதிதாக 12500 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் உடனடியாக அமைப்பதற்கு கடந்த வாரம் உத்தரவிட்ட நிலையில் திங்கட்கிழமை முதல் வருகிற 15ஆம் தேதிக்குள் பதினைந்தாம் தேதிக்குள் 12500 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் தயாராகி கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமை இங்கேயும் கூட இந்த மருத்துவமனையில் 250 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு கழகத் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் நந்தனம் ட்ரேட் சென்டரில் 800க்கும் மேற்பட்ட படுக்கைகளை கொண்ட அந்த கொரோனா கேர் சென்டரை பார்வையிட்டு வந்திருக்கிறார்கள். இந்த 12500ஐயும் தாண்டி அடுத்து இன்னொரு 12500 ஆக்சிஜன் படுக்கைகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை நேற்றைக்கு மருத்துவத்துறையினால் மாண்புமிகு முதல்வர் அவரிடத்தில் வைக்கப்பட்டது. முதல்வர் அவர்களும் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதேபோல் ரெம்டெசிவர் என்கின்ற மருந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு தனியார் மருத்துவமனைகளிலிருந்து பொதுமக்கள் ஒரே இடத்தில் கூடி
அந்த மருந்துகளை வாங்குவதற்கு இருக்கிற சிரமத்தை ஊடகங்களின் வாயிலாக அறிந்து கொண்ட தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக அது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அது பிரித்து விற்கப்பட வேண்டும் பொதுமக்களின் சிரமத்தை குறைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த துறை உடனடியாக இன்றைக்கு அந்த ரெம்டிசிவர் மருந்தை தமிழகத்தில் மதுரை கோவை சேலம் திருநெல்வேலி போன்ற ஒரு ஐந்து மாவட்டங்களுக்கு சென்னையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் விற்பதை போலவே அங்கேயும் அதை விநியோகிப்பதற்கான வழியினை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மருந்துகள் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இன்று அது அங்கே விற்பனைக்கும் வர தயாராக இருக்கிறது இப்படி தமிழகத்தின் இந்த பேரிடரை எதிர்கொள்ள கழகத் தலைவர் தளபதி அவர்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிற நிலையில்தான் இந்த ஸ்டான்லி மருத்துவமனை இப்பொழுது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது ஸ்டான்லி மருத்துவமனையில் இன்றைக்கு இருக்கிற நோயாளிகள் மிக பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மருத்துவத்துறையினர் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இதை தொடர்ந்து வேக்சினேஷன் சென்டருக்கும் அதேபோல் கண்ட்ரோல் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த அறையும் சென்று பார்க்கவிருக்கிறோம் தினந்தோறும் இது போன்ற ஆய்வுகள் நடத்தி பொதுமக்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களை குறைத்து இந்த பேரிடர் காலத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம் இப்போ நேற்றைக்கு கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அவருடைய பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதல் கையெழுத்து என்று சொல்லப்படுகிற வகையில் இந்த உயிர் காக்கிற விஷயத்திற்கு இந்த தனியார் மருத்துவமனைகளில் ஏழை எளிய மக்கள் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்வதை இலவசமாக ஆக்குகிற முயற்சியில் அதை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள் இது நீங்கள் சொன்னதை போல அந்த விலை நிர்ணயம் போன்ற விஷயங்கள் எல்லாம் டீடைல் ரிப்போர்ட் இன்று மாலைக்குள் மருத்துவத்துறையால் வெளியிடப்படவிருக்கிறது இல்லை செயல்படாமல் இருக்குதுங்கிறது நீங்கள் சொன்னது கடந்த காலம் செயல்பட போகிறது என்பது இப்போ நிதர்சனமான உண்மை செயல்பட வைக்கவிருக்கிறோம் தடுப்பூசி இந்த மருத்துவ சேவையை பொறுத்தவரை ஊரடங்குக்கு தொடர்பில்லாத ஒன்று எனவே அந்த மருத்துவ சேவை என்பது தொடர்ந்து நடைபெறும் தடுப்பூசிகள் போடுகிற விவகாரங்களாக இருந்தாலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற அந்த விஷயங்களாக இருந்தாலும் அது தொடர்ந்து நடத்தப்படும் இல்லை இப்போ அது சம்பந்தமாக அங்கே அந்த ஒரு ஒரு ஃபைல் ஒன்று வச்சுன்னு ஒவ்வொரு மருத்துவமனை ஒரு மருத்துவமனையிலேருந்து எந்த மருத்துவமனையில் வந்திருக்கிறார்கள் அவங்களுடைய அந்த ஸ்டாச்சுரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அது உடனடியாக அவங்க வந்து உள்ளே கூட்டு போய் பண்ணணுமா எந்த மாதிரியான நடவடிக்கை அவர்களுக்கு உடனடி தேவை இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த அவசியத்திற்கு ஏற்ப அவர்களை உடனடியாக அங்கிருந்து டிஸ்போசல் பண்ணுறாங்க அதிகபட்சமாக இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஒரு மணி நேரத்திற்குள் அவர்களுக்கான இந்த பெட் ப்ரொவைடுங்கிறதெல்லாம் பண்ணி இருக்கிறாங்க அதை விரைந்து நடத்தி கொண்டிருக்காங்க டோட்டலாவே ஒரு பின்னடைவு இருக்கு பின்னடைவு இருக்கு இன்னைக்கு ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த படுக்கைகள் கூடுதலாக்குவது வசதிகளை பெருக்குவது ஏற்கனவே இருக்கிற வசதிகளில் இப்போது வருகிற அளவுக்கான அந்த நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு அதை சரி பண்ண முடியாது அப்படிங்கிறதால தான் இது இந்த வசதிகளை எல்லாம் பெருக்குவது அதே மாதிரி நீங்கள் சொன்னது மாதிரி வீடுகள் தோறும் சென்று ஆய்வு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த லிங்கை வந்து இந்த செயின் லிங்கை கட் பண்ணுறதுக்கு தான் இந்த முழு ஊரடங்கு அறிவித்திருக்கிறார் கழகத் தலைவர் அவர்கள் இப்போ அதுவும் கூட நேற்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் மருத்துவ துறையைச் சேர்ந்த பல்வேறு வல்லுநர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லாம் இதுதான் சரியான தீர்வுங்கிற மாதிரி நேற்றுக்கு எடுத்து பேசினதுக்கு அப்புறமா அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க நிச்சயமாக இந்த 15 நாட்கள் இந்த முழு அடங்கு காலத்தில் நீங்கள் சொன்ன அந்த டோர் ஸ்டெப்பில் போய் அந்த நோயாளியை கண்டறிந்து அதை வந்து பக்கத்தில் பரவி விடாமல் தடுப்பதற்கான அந்த முயற்சிகளை இந்த துறை மேற்கொள்ள வருகிறது சித்தா ஆயுர்வேதம் யோகா போன்ற அந்த மருத்துவ முறைகள்
நிச்சயம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை கழக தலைவர் அவர்களிடத்தில் வைக்கப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் நேற்றைக்கு அந்த கூட்டத்தில் அதை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் திங்கட்கிழமை கூட மாநகராட்சியின் சார்பில் ஒரு மருத்துவ சேவை தொடங்கவிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல அடுத்த வாரமே கூட மாண்புமிகு முதல்வர் எங்களுக்கு இட்டிருக்கிற உத்தரவு தமிழகம் முழுவதும் இருக்கிற அந்த சித்தாவில் இருக்கிற மிக சிறந்த எக்ஸ்பர்ட்ஸ் அவர்களை அழைத்து அவர்களுடனான கலந்தாய்வை ஏற்படுத்தி எங்கெங்கே வந்து இது சாத்தியமோ அங்கெல்லாம் திறந்து இந்த மருத்துவ சேவையை அந்த மைல்டு பேஷண்ட்டுங்களுக்கு, ஏன்னா இதில் வந்து அவங்க இங்கே இருக்கிற மாதிரி ஐசியூவில் இருக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டி அவங்க பண்ண முடியாது. அதனால் அந்த தொடக்க நிலை அந்த பாதிப்பாளர்களுக்கு உதவுவதற்கு சித்தாவையும் ஆயுர்வேதத்தையும் அந்த மாதிரியான மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்வதற்கு இயற்கை வைத்தியங்களை பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை அநேகமாக ஒரு இடத்தில் அது திறந்து வைக்கப்படவிருக்கிறது. திருச்சி இல்லை ஆம்புலன்ஸு சேவை மருத்துவ அந்த மருத்துவமனைகள் மருந்தகங்கள் இதில் வந்து அதுக்கு லாக்டவுனுக்கு பொருந்தாதது. அதில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இன்னும் கேட்டால் இப்போ டிராஃபிக் இருக்கிற நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸு ஸ்டான்லிக்கும் சைதாப்பேட்டையிலேருந்து இங்கே வரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகுதுன்னா லாக்டவுன் நேரத்தில் காலியாக இருக்கிறப்ப 1.5 மணி நேரத்துலேயே வந்துடுவாங்க. இன்னும் பாதுகாப்பாகவும் கூட அந்த பேஷண்ட்டுகள் பாதுகாக்க இருக்குது. ஆம்புலன்ஸ் தான் இப்போ ஒரு கண்ட்ரோல் ரூம் வார் ரூம் திறக்க சொல்லி மாண்புமிகு முதல்வர் சொல்லியிருக்காரு. அது வந்து போர்க்கால அடிப்படையில் இயங்குவதற்கான அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது முடிஞ்சு அந்த வார் ரூமை தான் போய் பார்வையிட போகிறோம். இல்லை அதெல்லாம் நீங்கள் வட இந்திய பத்திரிகைகளில் ஊடகங்களில் வர செய்திகளை பார்த்துட்டு சொல்கிறீங்க. தமிழகத்தில் அந்த நிலை வரவில்லை, வரவும் வராது. இல்லை எங்கேயாவது அது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், உடனடியாக ஏற்பாடு செய்யப்படும். இப்போ என்னுடைய செல் நம்பராக இருந்தாலும் சரி, இப்போ செயலாளருடைய செல் நம்பராக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முன்கள பணியாளர்கள் நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது பாதிக்கப்பட்டாலோ நீங்கள் வேறு யாரு கையிலையும் பேச வேண்டியதில்லை. எங்கள் ரெண்டு பேர் கையில் பேசினாவே நாங்கள் உடனடியாக பண்ணி கொடுத்துருவோம். இன்றைக்கி காலையிலையும் கூட 2 மருத்துவமனைகள், பாலாஜி மருத்துவமனை, மாயா மருத்துவமனை என்று 2 தனியார் மருத்துவமனைகள், அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் இல்லை, இன்னொரு 3 மணி நேரத்துக்கு தான் இருப்பு இருக்குது, இந்த ஆக்சிஜன் உடனடியாக வேணும்னு சொன்னாங்க. நான் உடனே தொடர்பு செயலாளரிடத்தில் தொடர்பு கொண்டு இந்த 2 தனியார் மருத்துவமனைகளுக்கான தேவையை சொன்னேன். அவர் உடனடியாக பாலாஜி மருத்துவமனைக்கு 10 சிலிண்டரும் மாயா மருத்துவமனைக்கு 15 சிலிண்டரும் கேஸ் சப்ளை பண்ணிட்டாரு. ஸோ அது தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, முன்கள பணியாளர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய உயிரும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் தான். நிச்சயம் அவைகள் பாதுகாக்கப்படும். அது இல்லை, இப்போ மத்திய அரசிடமிருந்து கேட்க வேண்டிய அந்த விஷயத்தை பொறுத்தவரை கழக தலைவர் தளபதி அவர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பியூஷ் கோஷ் அவர்களுக்கு கடிதத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் டி ஆர் பால் அவர்கள் மத்திய சுகாதார அமைச்சருக்கும் இவருக்குமா தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். அதுக்கான இந்த மாற்று ஏற்பாடாக தான் இப்போது கேரளாவிலேருந்து வருது, அதுக்கடுத்து ராஞ்சிக்கோட்லேருந்து வருது. இந்த மாதிரி கேஸ் வந்து இங்கே தட்டுப்பாடு இல்லாமல் பண்ணுறது, அந்த ஆக்சிஜன் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கிறாங்க. பிரதமருக்குமே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதி அது மூலமாக நடவடிக்கை எடுத்திருக்காரு. இதுவரை தட்டுப்பாடு இல்லாமல் தான் சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயம் தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்ளுகிற பொறுப்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறது. அவர் டெஃபினட்டாக இப்போ வந்து எங்கெல்லாம் அந்த ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதை பயன்படுத்தி கொள்ளும். ஏற்கனவே உற்பத்தி செய்யப்படுகிற இடங்களிலிருந்து கூடுதலாக்குவதற்கான முயற்சிகள் இருக்குமானால் அதையும் கூடி பேசி முடிவெடுத்துக்கொள்ளும். இது சம்பந்தமான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்த கழகத் தலைவர் அவர்கள் நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே இது மாதிரி இந்த பணிகள் தான் தொடர்ந்து நடைபெறும். ஒரு கோடி ரூபாய் நிவாரண நிதி தர வேண்டும். இல்லை, இப்போது முதல்ல வந்து உயிரிழப்பை பற்றி பேசுகிறத காட்டிலும் அவர்களை உயிர் பிழைக்க வைப்பதை பற்றி மட்டும் பேசுவோம்.
உயிர் பிழைக்க யாருக்கு பேரிடர் பாதித்தாலும் அவர்களை உயிர் மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை பற்றி மட்டுமே பேசுவோம். நீங்கள் முன்களப் பணியாளராக நீங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. எனவே அவருடைய இறுதி காலத்தை பற்றி பேசுவதை காட்டிலும் அவர்களை வாழ்விப்பதை பற்றி பேசுவதை மட்டுமே என்னங்க இல்லை அந்த அளவுக்கு போக வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ முழு ஊரடங்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. தேவைகள் இருந்தால் எதுவாக இருந்தாலும் செய்து கொள்ளப்படும். புதிய அணுகுமுறையை கடைபிடிக்காம ஏற்கனவே இந்த நடைமுறைகள் தான் இப்ப மறுபடியும் அறிவிக்கப்பட்டிருக்கு மக்கள் நினைக்கிறாங்க. இந்த காய்கறி மளிகை சிக்கன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏன் நேரடி இதுக்கு கொண்டு போகிறாங்கன்றது ஒண்ணு. ரெண்டாவது கூடாம தனி நபர்களா செய்யக்கூடிய இந்த மெக்கானிக் ஷாப் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளாக கூட மூடுறதுனால என்ன பயன் வந்து பண்ண போகுது? இந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ நீங்க எந்த தொழிலா இருந்தாலும் அது தனி மெக்கானிக் ஷெட்டா இருந்தாலும் எதுவா இருந்தாலுமே தனி நபர் ஒருவர் மட்டுமே செய்யக்கூடிய வேலை இல்லை, எல்லாருமே சேர்ந்து செய்யறது தான். இல்ல நம்ம இதுல காம்ப்ரமைஸ் ஆக வேணாம். இல்ல அவசிய தேவை அவசியமற்ற தேவைன்னு ரெண்டு இருக்கு. இது அவசிய தேவைகள்ங்கிறது காய்கறி பால் மருத்துவம் இது மட்டும். நேரடி விற்பனைக்கும் கூட தானே ஆளுங்க வருவாங்க கொடுப்பாங்க, அது மாதிரி இருக்கும். இதுவும் கூட டைம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. இல்லை ஏற்கனவே செஞ்ச முழு ஊரடங்கு அதே மாதிரியா இதுவுமானா உலகம் முழுக்கவே முழு ஊரடங்கு ஒரே மாதிரி தான். அதனால் அதை ஃபாலோ பண்ணி தான் அதில் இருக்கிற கைட்லைன் ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறாங்க. அது பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தாமல் மையங்கள் அதிகரிப்பதன் மூலம் என்ன? கண்டிப்பா அந்த மருந்தின் தேவை மருந்தின் அவசியம் இது எல்லாமே விழிப்புணர்வு மூலம் தொடர்ந்து ஏற்படுத்தப்படும். இப்போ நேற்று கூட பார்த்துருப்பீங்க தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகளில் எந்தெந்த மருத்துவமனையில் படுக்கை காலியாக இருக்கிறது என்கின்ற விவரங்கள் இப்போ வந்து ஆன்லைனில் வந்து வெளியிடுவதற்கு ஒரு ஆப் வந்து நேற்று சாயந்தரம் ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களின் மூலம் மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வை அதுக்கும் கூட சேர்த்து நடவடிக்கை எடுக்கும். இது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு விஷயம். இது இப்போ எங்கையில் கூட காலை ரெண்டு நாளாக சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் ஃபோன் பண்ணி எங்கையில் மருந்து இருக்குன்றாங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம பரிசோதனை பண்ணிட முடியாது. அவங்கவுங்களுக்கு இது இதுதான் மருந்துங்கிற மாதிரி முடிவெடுத்து சொல்கிறாங்க. இது WHO வந்து முடிவெடுத்து அவங்க அறிவிக்கிற விஷயத்தை தான் நம்ம செய்ய முடியும்.